ஹலோ எவ்ரிவன், நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் ஐயாஸ். இன்று நாம் உளவளத்துணையில் பயன்படுத்தப்படுகின்ற ஹொப்பனோபோனோ என்கின்ற உளவியல் நுட்பம் தொடர்பாகவே பார்க்க இருக்கின்றோம். ஹொப்பனோபோனோ என்பது மனதை சரியாக மாற்றி அமைத்தல் என்பதை குறிக்கின்றது. இந்த வார்த்தையை அதிகமாக ஹவாய் நாட்டில் பொலினேஷியன் தீவின் தென் பசிபிக் பகுதியில் வாழ்கின்ற மக்கள்தான் இதனை அதிகமாக பயன்படுத்தி வந்தனர். அந்த பகுதியிலே தங்களுக்குள்ளே நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவும் மன்னிப்பு கோருவதற்காகவும் அதிகம் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அதாவது அப்பகுதியில் வாழ்ந்த பழங்கால மன்னர்கள் தங்களது அயல் நாட்டு மன்னர்களை மன்னிப்பதற்காகவும் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கவும் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தி கொண்டனர். இந்த நுட்ப முறையை நம்மை நாம் மன்னித்துக் கொள்வதற்காகவும் மற்ற மனிதர்களை மன்னித்துக் கொள்வதற்காகவும் டாக்டர் எஹெலி கல ஹிவ் லென் என்கின்ற உளநல வைத்தியர் பயன்படுத்தினார். ஒரு மனநல வைத்தியசாலையில் காணப்படும் நோயாளிகளை உளநல வைத்தியர் சந்திக்காமல் அவர்களது ஃபைல்களை பார்க்காமல் அவர்களுக்காக நேரம் ஒதுக்காமல் உளநோயாளிகளை குணமாக்க முடியுமா என்ற கேள்வி உங்களிடம் கேட்கப்பட்டால் உங்களது விடை என்னவாக இருக்கும்? இவை எதுவுமே செய்யாமல் மன அமைதிப்படுத்தும் நேர்மறையான வாக்கியங்களை அடிக்கடி சொல்ல வைப்பதன் மூலம் உளநோயாளிகளை குணப்படுத்த முடியும் என்பதை டாக்டர் ஹிவ் லென் ஹொப்பனோபோனோ என்ற நுட்பத்தை பயன்படுத்தி நிரூபித்து காட்டினார். இந்த முறையின் நுட்பங்களை பின்னாட்களில் அவரிடமிருந்து கற்ற ஜோய் விட்டாலே என்பவர் தனது ஜீரோ லிமிட்ஸ் என்ற புத்தகத்தின் மூலம் இந்த நுட்ப முறையின் தன்மைகளை எமக்கு அறிமுகம் செய்தார். வாழ்க்கையில் ஏற்பட்ட கடந்த கால துயரங்கள், முரண்பாடுகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், புரிந்துணர்வு இன்மைகள், அவமானங்கள் போன்றவற்றால் ஏற்பட்ட எதிர்மறை எண்ணங்களை போக்கி உங்களை நீங்களே சந்தோஷமாக வைத்துக் கொள்ள உதவுகின்ற ஒரு உளவியல் நுட்பமாகத்தான் இந்த உளவியல் நுட்பம் காணப்படுகிறது. ஹொப்பனோபோனோ உளவியல் நுட்பத்தில் நான்கு முக்கியமான மந்திர சொற்கள் காணப்படுகின்றன. இவற்றை அடிக்கடி மனதுக்குள் சொல்லுகின்ற பொழுது மனதுக்குள் சந்தோஷம் ஏற்பட்டு ஒரு புத்துணர்ச்சியை அடைந்து கொள்ள முடியும். இதனை தொடர்ந்து ஐந்து நிமிடங்கள் உங்களுக்குள் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு இமோஷனல் பிரச்சனையோடு இருக்கலாம், அல்லது நிறைய நெகட்டிவ் பீப்புள் உங்களை சுற்றி இருக்கலாம், அல்லது நீங்கள் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை வாழ்பவராக இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நுட்பம் உங்களை பழைய விடயங்களிலிருந்து விடுபட வைத்து உங்களை சந்தோஷமாக வைத்திருக்க உதவும். இந்த நுட்ப முறையில் நான்கு மந்திர சொற்களை காணப்படுகின்றன. அதாவது ஐ எம் சாரி, பிளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதில் ஐ லவ் யூ என்பது முதலாவதாகவும் வர முடியும். இது ஒரு தியான முறையே. இனி இந்த நுட்ப முறையை எப்படி செய்வது என்பது பற்றி பார்ப்போம். ஒரு வசதியான இடத்திலே உட்கார்ந்து நன்றாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்களது கவனத்தை உள்ளெடுக்கும் மூச்சின் மீதும் வெளியிடும் மூச்சின் மீதும் செலுத்துங்கள். அதன்பின் உங்களை கஷ்டப்படுத்தும் அல்லது அடிக்கடி தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை தடைகள் எதுவும் இல்லாமல் அப்படியே வர அனுமதியுங்கள். அந்த எண்ணங்களுக்கு நான் தான் பொறுப்பாளி என்று எண்ணிக்கொள்ளுங்கள். இதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் அதற்காக சொறி கேட்பது இலகுவாக இருக்கும். அடுத்ததாக அந்த எண்ணங்களை அகற்ற வேண்டும் என்று உங்களுக்குள்ளேயே உரையாடிக் கொள்ளுங்கள். இந்த இடத்திலேதான் இந்த நுட்பத்தின் மந்திரங்களை நீங்கள் அதிகமாக உச்சரிக்க வேண்டி ஏற்படும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு நபரோடு பிரச்சனை இருந்தால் அவர் பற்றிய நெகட்டிவ் எண்ணங்களை நினைத்து அந்த நபருக்கும் அந்த எதிர்மறை எண்ணத்துக்கும் ஐ ஆம் சாரி என்று சொல்லுங்கள். அவரை பற்றி தப்பாக நினைத்ததற்கு சொறி சொல்லுங்கள். அவருடைய உறவு இல்லாததால் நீங்கள் பட்ட கவலைகள் கஷ்டங்களுக்கு சொறி சொல்லுங்கள். அவரை பற்றிய எல்லா நெகட்டிவ் எண்ணங்களுக்கும் சொறி சொல்லுங்கள். அடுத்ததாக அந்த நபரை தவறாக நினைத்ததற்கு அல்லது தவறான எண்ணத்துக்கு பிளீஸ் ஃபர்கிவ் மீ என்று அடிக்கடி சொல்லுங்கள். யாரிடம் இதை சொல்லுவது என்பது பற்றிய கேள்விகள் இங்கு அவசியமில்லை. உங்களுக்குள்ளேயே அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் பிளீஸ் ஃபர்கிவ் மீ என்று சொல்லிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அவரோடு நல்ல உறவை வைத்திருந்ததால் ஏற்பட்ட சந்தோஷமான அனுபவங்களை நினைத்து அல்லது உறவு வைப்பதால் ஏற்பட போகும் சந்தோஷங்களை நினைத்து அதற்காக தேங்க்யூ சொல்லுங்கள். கடைசியாக நீங்கள் அவர்களுடன் வைத்திருந்த அல்லது வைக்க இருக்கின்ற உறவுகளால் ஏற்படுகின்ற சந்தோஷங்களுக்கு உறவுகளுக்கு ஐ லவ் யூ சொல்லுங்கள். இவற்றை தொடர்ந்து குறைந்தது ஐந்து நிமிடங்களாவது நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவை அனைத்தும் இறைவனால் ஏற்படுத்தப்பட்டவை, இவை அனைத்தும் கடவுளாலேயே சரி செய்யப்படும் என்றும் நீங்கள் நம்ப வேண்டும். இத்தோடு இந்த செயல்முறை முடிவுறும். மெதுவாக கண்களை திறந்து நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த பயிற்சியானது நமது எண்ணங்கள் கவலைகளை இல்லாமலாக்க செய்யும் பயிற்சியே இது. இதில் சமய முரண்பாடுகள் அவசியமில்லை.
ஏனெனில் இதில் காணப்படும் முக்கியமான சொற்களாக ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபோகிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ இவையே. இவை எந்த சமயத்தோடும் முரண்பாடு உடையவை அல்ல. மனக்கவலைகளிலிருந்து விடுபடுவதற்கு என எந்த குறுக்கு வழிகளும் இந்த உலகத்தில் கிடையாது. என்றாலும் இந்த நுட்ப முறையில் கூறப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி உங்களுக்குள் உச்சரித்துக் கொள்வதன் மூலம் உங்கள் மன காயங்களை, உங்கள் எதிர்மறை எண்ணங்களை விரைவாக இல்லாமலாக்கி உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களுக்குள் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்த முடியும் என்று கூறிக்கொண்டு, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, எனது கவுன்சிலிங் இன் தமிழ் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.